வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதை தவிர்க்கும்படி வேண்டுகோள். ஸ்ரீலங்காவை மீட்கும் புலம்பெயர் தமிழர்கள் மகாவம்ச மனப்பாங்கு மாற்றம். விமலுக்கு பிரதமர் பதவி, முக்கிய புள்ளிகள் கூட்டாக திட்டம். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடுமையான பதற்றம். அமெரிக்காவால் ராஜபக்ச முகங்களுக்கு தலையிடி. தமிழ் மக்களின் வழிகள், நியாயங்களை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணி பகிஷ்கரிப்பு கர்த்தாலுக்கு பகிரங்க அழைப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ரணில் தரப்பும் களமிறங்கும். கோரிக்கைகளின்றியே போராட்டத்திற்கு ஆதரவு, ஏமாற்றும் சுமந்திரனா. நாடு தழுவிய வேலின் ரத்தத்திற்கு கூட்டமைப்பு ஆதரவு. கோட்டபாய எண்ணெய் பதவி விலகுமாறு கோர மாட்டார், பகிரங்கமாக போட்டுடைத்த மஹிந்த. அரச ஊழியர்களின் சம்பளம் சார்பாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். சஜித்திடம் தேரர்கள் விடுத்துள்ள அவசரமான கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சிங்கள அரசியல் தலைமைகள் வகுத்து வருகின்ற திட்டத்தில் புலம்பெயர் மக்கள் விழுந்துவிடக்கூடாது என தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சிங்கள அரசியல் தலைமைகள் விரித்துள்ள வலைக்குள் புலம்பெயர் மக்களோ, வர்த்தக பெருந்தகைகளோ, முதலீட்டாளர்களோ சிக்கி ஏமாந்துவிடக்கூடாது என அவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளதுடன், இது சார்பாக அவர்கள் வெளியிட்ட ஊடக அறிக்கையில், உங்கள் உடன்பிறப்புகளை கொன்றளிக்க செலவான ஸ்ரீலங்கா அரசின் கடனை ஈடு செய்ய நீங்கள் முதலீடு செய்வதை புறக்கணித்து, வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உங்கள் முதலீடுகள் நேரடியாக அம்மக்களை சென்றடைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் இதன்போது அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பெரும்பான்மையினத்தினுடைய மகாவம்ச மனப்பாங்கு மாற்றம் பெற வேண்டும் எனவும், தென்னிலங்கையில் வெடித்துள்ள போராட்ட விவகாரத்தில் தமிழர்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் சந்திரசேகரம் தெரிவித்தார். இதன்போது 60% தமிழர்கள் வெளிநாடுகளுடன் வாழ்வதால் இலங்கை அவர்களை தங்கியிருக்கும் சூழல் உள்ளதாக கூறுகின்றார்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் இதன்போது அவர் தெரிவித்தார். ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து அதிருப்தியாளர்கள் பலர் வெளியேறியுள்ளார்கள். இந்த அதிருப்தியாளர்கள் அனைவரும் சேர்ந்து விமல் வீரவம்சவிற்கு பிரதமர் பதவியை கொடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வருகின்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகவுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற தந்தை செல்வாவின் 45வது ஆண்டு நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கோவிந்தன் கருணாகரம் இவ்வாறு தெரிவித்து உள்ளதுடன், இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் இந்த நாட்டை ஆளப்போவது யார் என்பதை சிந்திக்க வேண்டும். நிறைவேற்று அரசியலவர் முறைமை இல்லாமலாக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு முழு அதிகாரமும் வந்தால் அந்த அதிகாரம் முழுவதும் பிரதமருக்கு வரும் எனவும், தற்போதில்லையில் ராஜபக்சக்களுடன் இருந்து அதிருப்தியில் வெளியேறிய உறுப்பினர்களில் ஒருவர் பிரதமராக வந்தால் நிலை எவ்வாறு இருக்கும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதாரக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து வரும் நிலையில் அதற்கு பலனின்றி போகும் சந்தர்ப்பங்களில் ஆவேசத்துடன் நடந்து கொள்கின்றார்கள். இதுபோன்ற சம்பவம் ஒன்று கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பதிவானதுடன், குறித்த பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் கொள்வதற்காக வந்திருந்த மக்களால் எரிபொருள் நிரப்பு நிலையம் முற்றுகையிடப்பட்டு பதற்ற நிலை ஏற்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்த போதிலும் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. இலங்கை வளங்களை கொள்ளையடித்து நாட்டுக்கு பெரிய நிதி பொறிடரை பொருளாதார வங்குவரத்து நிலைமையும் ஏற்படுத்திய ஸ்ரீலங்காவினுடைய முக்கிய குடும்பத்தில் உள்ள பிரமுகர்களை மையப்படுத்தி அமெரிக்க காங்கிரஸ் விரைவில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க காங்கிரசினுடைய ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஸ்டீவன் கோஸ்போர்ட் அவர்கள் தெரிவித்தார். பண மோசடி மற்றும் சொத்து பறிப்பு ஆகியவற்றை விசாரிக்கும் அதிகாரங்களையுடைய காங்கிரசின் நிதிச்சேவை குழுவின் ஆளும் கட்சி உறுப்பினரான காங்கிரஸ் உறுப்பினரான ஸ்டீவன் ஹோஸ்போர்ட் அவர்கள் தெரிவித்துள்ள இந்த விடயம், ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உட்பட ராஜபக்ச முகங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. அமெரிக்க குடியுரிமை கொண்ட வெளிநாட்டவர்களின் நிதி முறைகேடுகளின் அடிப்படையில் இலங்கையில் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்கும் விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படலாம் என எதிர்வு கூறியுள்ள ஸ்டீவன் அவர்கள், இது குறித்து கிரக்கோல் மில்ஸ் உட்பட சில மூத்த உறுப்பினர்களுடன் தான் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு எதிராக இலங்கையில் இடம்பெறும் சிங்கள மக்களின் போராட்டங்களை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு தமிழ் மக்களின் வழிகளையும் நியாயங்களையும் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது.
தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி இல்லாமல் அதனால் எழுந்துள்ள போராட்டங்கள் சார்பாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டு உள்ளதுடன் இதன்போது மேலும் கூறப்பட்டு உள்ளதாவது, இலங்கை தீவு மிக அண்மைய நாட்களில் மிகப்பெரிய நெருக்கடி இல்லாமல் சந்தித்து வருகின்றது. தென்னிலங்கை சிங்கள மக்களின் நெருக்கடிக்கு எதிராக மாபெரும் எழுச்சியுடன் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். தென்னிலங்கை மக்களின் இந்த எழுச்சி நியாயத்தை கடந்த காலத்தில் பேரவலத்தை சந்தித்த இனம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம், மதித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்தார்கள். இந்த தருணத்தில் சிங்கள மக்கள் மீது தமிழ் மக்களாகிய எங்களது வழிகளையும் நியாயங்களையும் புரிந்து கொள்ளுமாறு தாங்கள் வலியுறுத்துகின்றதாகவும் இதன்போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் இன்றைய நிலைமைக்கு காரணமானவர்கள் பதவி விலக வேண்டுமென்று நாட்டிலுள்ள பெரும்பான்மையினரின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்று தற்போதைய அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென நாட்டிலுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டாக வேண்டுகோள் விடுத்தது. இன்றைய தின பணிப்பகிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதுடன் இதனை அனைவரும் ஏற்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடுமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்தது. இதைவிட ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்து ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் பொது கருத்தாளுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கமானது வேண்டுகோள் விடுத்தது. இந்த 2 நாட்களும் அதிபர் ஆசிரியர்கள் கடமைக்கு செல்லாது அதிபர் கல்வி திணைக்களத்திற்கும் ஆசிரியர்கள் அதிபர்களும் தமது விடுமுறைகளை அறிவிக்குமாறு அன்புரிமையுடன் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை தாம் எதிர்க்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியுடைய பிரதித் தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தியுள்ளதுடன் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்ற முன்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு கட்சித் தலைவர்கள் உடன்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்ந்து பிரதமரும் அமைச்சரவையும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் அமைச்சரவையின் அதிகாரங்கள் அரசு தலைவருக்கு மாற்றப்படும் எனவும் தெரிவித்தார். எனவே நாட்டில் ஸ்திரத்தன்மை உறுதி செய்வதற்காக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முந்தைய திட்டத்தில் பாராளுமன்றம் உடன்பட வேண்டும் என அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான நம் போராட்டத்திற்கு தமிழர் தரப்பு தமக்கான உரிமைகளை பெறுவதற்கான விடியதானங்களையும் முன் நிபந்தனைகளாக முன்வைக்க வேண்டும் என யாழ்ப்பாண மாநகர மேயர் சட்டத்திரணி விசலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் வலியுறுத்தினார். தமிழர்களின் 60 வருட கால போராட்டமானது ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்கான போராட்டம் அல்ல, அது அரசியல் கட்டமைப்பு அதன் பொறிமுறையை மாற்றுவதற்கான போராட்டமாகும் எனவும் பிரான்சிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் செய்திகளை பரிமாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் உருவெடுத்துள்ள போராட்டம் அதன் பின்னணியில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடு குறித்தும் இதன்போது மணிவண்ணன் அவர்கள் பேசியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அரசலைவர் மற்றும் அரசாங்கத்தினை பதவி விலகக் கோரி இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நாடுதலைவர் ரீதியான ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிப்பதாக அந்த கட்சியினுடைய பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பால் நேற்று வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டு உள்ளதுடன் இலங்கை அரசலைவர் மற்றும் அரசாங்கத்தினை பதவி விலகக் கோரி தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மக்கள் போராட்டத்திற்கு தமது ஒத்துழைப்பை வழங்கும் முகமாக இன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைசார் தொழிற்சங்கங்கள் நாடுதளவிய ரீதியிலான ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. என்னை பதவி விலகுமாறு அரசலைவர் ஒருபோதும் கோரவில்லை, அவ்வாறானதொரு கோரிக்கை அவர் விடுக்கவும் மாட்டார் என மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். அலரி மாளிகையில் பிரதேச சபை தவிசாளர்கள், நகரசபை தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு தெரிவித்ததுடன் இதேவேளை இந்த சந்திப்பின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது பதவியிலிருந்து விலகக்கூடாது என உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இதுவரையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பது சார்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நிதியமைச்சர் தெரிவித்தது. ஆனாலும் அரசு நிறுவனங்களுக்கான செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக நிதியமைச்சருடைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தெரிவித்தார். நிதியமைச்சின் செயலாளரால் இது சார்பான விசேட சுற்றறிக்கை ஒன்றினை அமைச்சுகளின் செயலாளர் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சானது தெரிவித்துள்ளது. சர்வகட்சி இடைக்கால அமைப்பதற்கு வெளியில் இருந்தாவது ஒத்துழைப்பு வழங்குமாறு முக்கியமான தேரர்கள் சிலர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். அரசலைவர் பதவியில் கொடுபாய் ராஜபக்ச நீடிக்கும் வரை இடைக்கால அரசில் இணைய தயாரில்லை என சஜித் பிரேமதாச அவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்தார். எனினும் புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசு அமைப்பதற்கு தெற்கு அரசியலில் இணக்கமானது தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.